புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் சாலையோர மரத்தில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 17 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி எல்லைப் பகுதியான மடுகரையிலிருந்து புதுச்சேரி நகரப்பகுதிக்கு புதுச்சேரி அரசு பேருந்து பயணியுடன் வந்து கொண்டிருந்த போது நெட்டப்பாக்கம் அருகே கல்மண்டம் பகுதியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 17 பயணிகள், ஓட்டுநர் உட்பட 17 பயணிகள் காயமடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நெட்டப்பாக்கம் போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசார் விரைந்து சென்று அங்கிருந்தவர்களை உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது முதல்கட்ட விசாரணையில் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதாலும் அதனால் அவர் பேருந்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாமல் அங்கிருந்த மரத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது குறித்தான சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி மரத்தில் மோதக்கூடிய அந்த அரசு பேருந்தின் காட்சி பதிவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் விபத்தில் ஏற்பட்ட அனைவரையும் சிகிச்சைக்காக தற்போது அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சண்முகம்.